கொரோனா தொற்றுக்கு எதிராக நாடே போராடி கொண்டிருக்கும் நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடும் தில்லி காவல்துறையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தில்லி காவல்துறையினர் வெளியிட்டிருந்த ட்விட்டர் பதிவுக்கு மறு ட்வீட் செய்துள்ள உள்துறை அமைச்சர் தில்லி காவல்துறையினரின் செயல்பாடுகள் பெருமைக்குரியவை என்றும் நாம் அனைவரும் இணைந்து கொரோனாவுக்கு எதிரான போரில் வெற்றி பெறுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தில்லி காவல்துறை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து தற்போது மிகப்பெரிய அளவிலான மனிதாபிமான அடிப்படையில் நிவாரண உதவிகளை வழங்கி வழங்கியிருப்பதாக தில்லி காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் மேலும் நகர்ப்புற ஏழைகள் மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு இதுவரை ஐம்பது லட்சம் உணவுப் பொட்டலங்களையும் சுமார் நூற்று நாற்பத்தி ஐந்து டன் ரேஷன் பொருட்களையும் தாங்கள் இரவு பகல் பாராமல் வழங்கியதாக தில்லி காவல்துறையினர் குறிப்பிட்டிருந்தனர் இது தொடர்பான வீடியோவையும் அவர்கள் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தனர் பதினைந்து மாவட்டங்களில் தன்னார்வ அமைப்புகள் பொதுமக்கள் பங்களிப்புடன் இந்த சாதனையை எட்ட முடிந்ததாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர் அதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுவை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்